بسم الله الرحمن الرحيم. الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وأصحابه أجمعين، أما بعد. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இஸ்லாத்தை பொறுத்தவரையில் ஒரு மனிதன் எதை கடைபிடிக்க வேண்டும், எதை தவிர்ந்து கொள்ள வேண்டும் என்பதை மிக தெளிவாக இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு எடுத்து சொல்லி கொண்டிருக்கிறது. அந்த வகையில் ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய வாழ்க்கையில் தவிர்ந்து கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான விடயத்தை, ஒரு மனிதனுக்கு அல்லாஹுடைய சாபத்தை பெற்றுத்தருகிற ஓர் பாரதூரமான ஒரு தவறை நாம் இன்றைய இந்த அமர்விலே பார்க்க இருக்கிறோம். தௌபான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய இந்த செய்தி அஹ்மத் இப்னு அபி ஷைபா தபரானி போன்ற கிரந்தங்களிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. லான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அர்ராஷி வல் முர்தஷி வர்ராயிஷ். தௌபான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இளஞ்சம் கொடுக்கக்கூடியவரையும் இளஞ்சம் பெற்றுக்கொள்ளக்கூடியவரையும் இந்த இளஞ்சம் பெறக்கூடியவர் கொடுக்கக்கூடியவர் இரண்டு பேருக்கும் இடையில் தரகராக இருக்கக்கூடியவரையும் நபி அவர்கள் சபித்திருக்கிறார்கள் என்ற செய்தியை சொல்கிறார்கள். உண்மையில் இந்த இளஞ்சத்தை பொறுத்தவரையில் ஒரு மனிதன் தன்னுடைய தேவையை நிறைவு செய்து கொள்ள வேண்டும் என்பதற்காக, எப்படியாவது தன்னுடைய தேவையை பூர்த்தி செய்து கொள்ள வேண்டும் என்பதற்காக தனக்கு தகுதி இல்லாத சந்தர்ப்பத்தில் கூட ஏதாவது ஒன்றை கொடுத்து தன்னுடைய தேவையை தான் விரும்புகிற ஒரு காரியத்தை நிறைவேற்றக்கூடியவனாக இருக்கிறான். இன்று நாம் அதிகமாக பார்க்கிறோம், ஒருவர் ஒரு வேலையை பெற்றுக்கொள்ள வேண்டும், ஒரு தொழிலை தேடிக்கொள்ள வேண்டும் என்பதற்காக அந்த தொழிலை அந்த வேலையை செய்வதற்கு தனக்கு தகுதி இல்லாத சந்தர்ப்பத்திலும் கூட ஏதாவது பண ரீதியாக அல்லது அன்பளிப்பு மூலமாக அந்த இடத்தில் பொறுப்புதாரியாக இருக்கக்கூடியவருக்கு அதை கொடுத்து தனக்கு தேவையான வேலையை தொழிலை பெற்றுக்கொள்வதை பார்க்கிறோம். இன்று படித்து பட்டம் பெற்று தகுதியான எத்தனையோ பேர் இருக்கிற சந்தர்ப்பத்தில் கூட தாங்கள் படித்த அந்த படிப்புக்கு ஏற்றவாறு ஒரு தொழிலை பெற்றுக்கொள்வது மிக சிரமமான ஒரு சூழல் இன்று ஏற்பட்டிருப்பதை பார்க்கிறோம். இதற்கு காரணம், தான் படித்த படிப்புக்கு ஏற்ற வேலையை தேடுகிற போது அங்கே தகுதி உள்ள ஒரு மனிதன் கூட, தகுதி உள்ளவர் கூட தனக்கு பொருத்தமான ஒரு வேலையை, தனக்கு முடியுமான ஒரு வேலையை, தன்னுடைய பட்டத்துக்கு ஏற்ற ஒரு வேலையை அடைந்து கொள்வதற்கு கூட அங்கே லஞ்சம் கொடுக்க வேண்டிய ஒரு துருப்பாக்கிய நிலை ஏற்பட்டிருப்பதை பார்க்கிறோம். தன்னிடத்திலே தான் படித்த பட்டத்திற்கான சான்றிதழ் இருக்கிறது, அதை வைத்து ஒரு வேலையை ஒரு தொழிலை பெற்றுக்கொள்ளலாமா என்று கேட்டால், அந்த சான்றிதழை கூட அந்த சான்றிதழ் மூலமாக கூட ஒரு தொழிலை பெற முடியாத ஒரு சூழல். அங்கே லஞ்சம் கொடுத்தால்தான் அந்த தொழிலை பெற்றுக்கொள்ள முடியும் என்ற ஒரு நிலை இன்று ஏற்பட்டிருப்பதை பார்க்கிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், இதா துய்யஅத்தில் அமானத்து ஃபந்தவிரிஸ் ஸஆ, அமானிதம் வீணடிக்கப்பட்டால் நீங்கள் மறுமை நாளை எதிர்பாருங்கள். அமானிதம் வீணாக்கப்படுகிற போது மறுமை நாளை நீங்கள் எதிர்பார்த்து கொள்ளுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு எச்சரிக்கிறார்கள். இன்று அமானிதமாக ஒரு தொழிலை ஒரு வேலை வாய்ப்பை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒருவர், அவர் எந்த இடத்தில் வேலை புரிபவராக இருந்தாலும், அது தனியார் நிறுவனங்களாக இருக்கட்டும் அல்லது அரசாங்க பாடசாலைகள் அல்லது தொழில் நிறுவனங்களாக இருக்கட்டும், எந்த இடத்தில் தனக்கு ஒரு வேலை கொடுக்கப்படுகிறதோ, தனக்கு ஒரு பொறுப்பு அங்கே கொடுக்கப்படுகிறதோ, அந்த பொறுப்பை அமானிதமாக நினைத்து நிறைவேற்றாமல் தான் ஒரு பொறுப்புதாரியாக இருந்து கொண்டு அந்த இடத்தில் நாலு பேரை வேலைக்கு அமர்த்த வேண்டிய ஒரு சூழல் ஏற்படுகிற போது அங்கே தெரிவு செய்யப்படுகிறவர்கள் தகுதியானவர்களாக இல்லை என்றால், அல்லது தெரிவு செய்யப்படுகிற போது தனக்கு யார் அதிகமான பணத்தை கொடுக்கிறார்களோ அவருக்குத்தான் இந்த வேலை கிடைக்கும் என்ற ஒரு நிலைப்பாடு அங்கே ஏற்பட்டு விடுமாக இருந்தால், அந்த வேலைக்கு தகுதியானவர்கள் இருந்தும் கூட பணத்தின் மூலமாக இலஞ்சத்தின் மூலமாக தகுதியற்றவர்கள், அந்த வேலையை சரியாக செய்ய முடியாதவர்கள் அங்கே அந்த வேலைக்கு அமர்த்தப்படுகின்ற ஒரு துர்ப்பாக்கிய நிலை ஏற்படும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே,
இந்த இளஞ்சம் என்பது நபி அவர்களுடைய சாபத்தை, நபி அவர்கள் இந்த இளஞ்சத்தை பெற்றுக்கொள்கிறவர்கள், இளஞ்சத்தை கொடுக்கக்கூடியவர்கள், அதற்கு தரகர்களாக துணையாளர்களாக இருக்கக்கூடியவர்களை நபி அவர்கள் சபித்திருக்கிறார்கள் என்றால், உண்மையில் நாம் இந்த இளஞ்சத்தை தவிர்க்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த இளஞ்சத்தை நாம் தவிர்க்கவில்லை என்றால், நாம் நம்முடைய தேவையை நிறைவேற்றிக் கொள்வதற்காக வேண்டி கஷ்டப்படக்கூடாது, நாம் அந்த இடத்திலிருந்து நம்மை பாதுகாத்து கொள்ள வேண்டும், அல்லது நம்முடைய தேவையை பூர்த்தி செய்து கொள்ள வேண்டும், நாம் கொடுக்கக்கூடிய பணம் சிறிய அளவுதானே, நாம் கொஞ்சமாகத்தானே கொடுக்கிறோம் என்று நினைத்து கொண்டு இந்த லஞ்சத்தை நாம் கொடுக்க ஆரம்பித்து விட்டால், காலப்போக்கிலே இவ்வாறு தங்களுடைய தேவைகளை நிறைவேற்றிக் கொள்வதற்காக வேண்டி லஞ்சம் கொடுக்கக்கூடியவர்களுடைய எண்ணிக்கை அதிகரித்துவிடும். இப்படி மக்கள் லஞ்சம் கொடுக்கக்கூடியவர்களாக நாளுக்கு நாள் அதிகரிக்கிற போது, அதை கேட்கிறவர்கள், அதை பெற்றுக்கொள்கிறவர்களும் எப்படியாவது இவர்கள் தங்களுடைய தேவைகளை நிறைவேற்ற வேண்டுமாக இருந்தால் ஏதாவது கொடுக்க வேண்டும், அப்படி கொடுத்தால்தான் நம்முடைய காரியம் நிறைவேறும் என்று மக்கள் எல்லாம் நினைத்திருக்கிறார்கள். எனவே அதற்கேற்றவாறு நாமும் அதை கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும், அல்லது அந்த இளஞ்சத்தை பெறுவதற்கான ஏதாவது ஒரு சூழலை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் என்று வேலை செய்கிற அதிகாரிகள், பொறுப்புதாரிகள் இன்று மாறியிருப்பதை பார்க்கிறோம். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த இளஞ்சம் என்பது மிக ஆபத்தானது, ஒரு சமூகத்தினுடைய முன்னேற்றத்திற்கு தடையாக இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு தவறு இந்த இளஞ்சம் என்பதை நாம் புரிந்து செயல்பட வேண்டும். அல்லாஹு தஆலா இந்த லஞ்சத்தை நாம் ஒருபோதும் கொடுத்து விடாமல், அல்லது லஞ்சம் வாங்கக்கூடிய ஒரு சூழல் நமக்கு ஏற்பட்டு விடாமல், அல்லது இந்த லஞ்சத்திற்கு துணை போகிற ஒரு சூழல் நமக்கு வந்து விடாமல் அல்லாஹு தஆலா என்னையும் உங்களையும் பாதுகாத்தருள்வானாக. வ ஆஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.